कंपा एलूम एचको वेपूव और ना कासु कुछ वांग नम्बर वरला कणुना कयनपड़ाम एप्ली पैन पाकल वाँग वेपूान पंगुनी माद अतिशयम वरटत्तिल मट्टुमे अधिकमाय पूक्कुम इप्पड़ी पूक्किर पोलुदु मुडिंदवरै सेकरित्तु वैत्तुकोल्लुंगल परित्त वेपम्पूक्कलै ओरिरु नाल निललिल काय वैत्तु उलर्ंद पिरगु टप्पाविल निरप्पिक्कोल्ललाम। इंद वेपम्पू ओरिजिनल मलैत्तेन मुरुंगैक्कीरै नाट्टु माट्टुपाल पोल अद्भुतम सेय्युम ओरु मरुंदु एन्बदुदान इदन विशेषमे। வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று நாடி வகையில் ஏதாவது ஒன்றுதான் மனிதன் என்று ஆயுர்வேதம் சொல்கிறது. அந்த மூன்று நாடிகளையும் சமன்படுத்துகின்ற பேராற்றல் வேப்பம்பூ ஸ்பெஷல். நாடிகள் சமன்பட்டாலே வியாதிகள் அனைத்தும் ஓடிப்போகும் தானே. பங்குனி மாதத்து அதிசயம் அப்படி என்ன மேடம் அதிசயம் பொல்லாத அதிசயம் என்கிறீர்களா? இருக்கு சார் இருக்கு. வேப்பம்பூ சாலையோரங்களிலும் கிராமப்புறங்களிலும் இந்த பங்குனி மாதத்தில் பூத்து குலுங்கும் வேப்பமரத்து பூக்கள் அவ்வளவாக பார்வையை கவர்வதில்லை. ஆனால் அந்த வேப்பம்பூவிலிருந்து வெளிக்கிளம்பும் ஒரு வகையான வாசம் மஞ்சளையும் சாணத்தையும் லேசாக தீயிட்டு கருக்கினால் வருமே அதுபோல ஒரு வாசம். அதை நுகராமல் ஒரு வேப்பமரத்தை தாண்ட முடியாது பங்குனி மாதத்தில். கேன்சர் கிருமிகளை கொல்வது, குளிர்ச்சி தருவது, குடற்புண்ணை சரி செய்வது, मन नेम्मदी तरिगिरदु पल सुत्तम इत्यादि एन्बदेल्लाम तांडी सुगरुक्कु विसमाय एदिरियाय इरुक्किरदु. वेपम्पू एन्बदु इन्नोरु स्पेशालिटी नीरलिविन पेरलिवु वेपम्पू. इदु सित्तिरै मादत्तिलुम वरुम एन्रालुम पंगनियिल रोम्ब अधिकम. एप्पडि सापिड ईसी अप्पडिये मुलुंगलाम ओरु करंडी வாரத்துல ஒரு நாள் போதும். தேவைனா ஒரு கரண்டி வெல்லம், அதற்கு பிறகு தட்சால், இல்லைனா பச்சடி ரசம் அவியல்னு 1000 மெனு நெட்ல இருக்கு. படிங்க, எப்படியாச்சும் சாப்பிடுங்க. நம்ம பெரியவங்க இதை நாம சாப்பிட வேண்டும், நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சித்திரை முதல் நாளன்று வாழைப்பழத்தோடு சாப்பிட வைத்திருக்கிறார்கள். மெல்ல மறந்தாயிற்று அதை. இந்த ஆண்டிலிருந்து பயங்கரமான ஆஸ்பத்திரி செலவை எப்படியாவது மல்லுக்கட்டி குறைக்க ஆசைப்படுகிறவர்கள் விரும்புகிறவர்கள் எல்லாம் பங்குனியில் வேப்பம்பூ பொக்கிஷத்தை சேகரித்து பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சொடுக்கு போடுற தூரத்தில் சுகாதாரம் என்ன லேசாக மெனக்கடணும் அம்மிட்டுத்தான். என்னம்மா இப்படி பண்ணுறியே, பங்குனியே முடிஞ்சிருச்சு இப்போ சொல்கிறியேம்மா அப்படிங்கிறீங்களா? பங்குனி முடிஞ்சாலும் இன்னும் வேப்பம்பூ சீசன் முடியலைங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.